வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நவராத்திரி சீரீஸ் வித் மீ மிஸ் டஸ்கி. இன்னைக்கு செகண்ட் டே அண்ட் நான் இன்னைக்கு எல்லாம் ஆரஞ்சு பிகாஸ் பிரம்மச்சரணி பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு மித்தலாஜிக்கல் சீரீஸ். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்க போடாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவுக்கு போகலாம். ஓகேயா? பிரம்மச்சரணி அப்படின்னா பிரம்மச்சரியம் வாங்கின பெண்மணி. ஸோ பார்வதி ஏன் பிரம்மச்சரியம் வாங்குறாங்க அண்ட் காமதேவன் அதாவது மன்மதன் எப்படி பஸ்வம் ஆகிறாரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ சத்யதேவி இறந்துடுறாங்க, உலகமே அதிர்ச்சியில் இருக்குது. சிவன் ருத்ரமாக இருக்காரு, ருத்ர தாண்டவம் ஆடுறாரு, அதனால் இந்த உலகமே பல வகையான அழிவுகளை சந்திக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. இது தேவகணங்களுக்கு பெரிய ஒரு பயம் கொடுத்துச்சு. அதனால் எல்லா தேவகணங்களும் விஷ்ணு பிரம்மா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சிவபெருமானை கெஞ்சுறாங்க. எதுக்கு? சாந்தமாக சொல்லி கெஞ்சுறாங்க. ஓகேங்களா? Be happy. Cool down, cool down, cool down. சிவபெருமானும் புரிஞ்சுக்கிட்டாரு, பட் ஓவர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஊரும் வேணாம் உறவும் வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் திறந்துட்டு தியானம் செய்யறதுக்காக கங்கை கிட்ட போறாரு. ஜஸ்ட் அ சைட் நோட், கங்கை வந்து சிவனோட செகண்ட் வைஃப். ஓகே, ஸோ இவர் இந்த உலகத்தை கவனிக்கலைன்னா எல்லாமே தப்பா போயிடும். ஸோ எல்லாருக்கும் அகெயின் விஷ்ணு பிரம்மா தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் மீட்டிங் மாதிரி போடுறாங்க. இது இப்படி போக சைலபுத்ரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, தோ மேலே நான் டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மறக்காமல் போய் செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பேக் டு தி ஸ்டோரி. சைலபுத்ரி தன்னோட காதல் கணவரை தேடி போகிறாங்க. அப்போ தான் சிவபெருமான் முற்றும் திறந்த முனிவராக கங்கை ரிவர் சைடில் இருக்கிற ஒரு சுடுகாட்டில் தவம் செய்கிறது தெரிய வருது. அதனால் அவங்கள தேடி போகிறாங்க. அவங்க அங்கே போகும்போது அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால் அவரோட தவக்கலையை கலைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்களே பக்கத்தில் உட்காந்து அவங்களும் ஒரு தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் மேலே குரூப் மீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடியே சொன்னேன்ல, தாரகாசுரன் சிவன் பார்வதியோட பிள்ளையால் மட்டும்தான் அவரை வதம் பண்ண முடியும். அதனால் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு பிளானுக்கு வராங்க. என்னென்னா, மன்மதன் இருக்காருல்ல, சிம்பு இல்லைங்க, கியூபிட், உண்மையான காமதேவன். ஸோ அவரை வச்சு சிவன் மேலே பார்வதிக்கான காதல் அம்பு விட்டு தவம் முடிக்க வைக்கலாம், அப்படியே காதலில் விழ வச்சு இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ரிஸ்க் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் தான். பிகாஸ் யூனோ, சிவனுக்கு தன்னோட தவத்தை கலைக்கிற யாரையுமே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ பயந்துட்டே மன்மதன் அம்பை எய்யறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் ஒரு வழியாக குறி வச்சு கரெக்டாக சிவனோட நெஞ்சில் மார்க் பண்ணி அம்பு விடுறாரு. இதில் சிவனோட தவம் கலையுது. அதனால கோபமாகி தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை பஸ்பமாக்குறாரு. இது தெரிஞ்சதும் பிளான் பண்ண எல்லாரும் முன்னாடி வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லும்போது தான் சிவனுக்கு புரியுது அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ மன்மதனோட மனைவி ரதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சிவன் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. மன்மதன் மறுபடியும் கிருஷ்ணருக்கு மகனா பிரத்யும் அப்படிங்கிற ஒரு பேரில் பிறப்பாரு. மறுபடியும் ரதியையே கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்குமே தவம் கலையாத பிரம்மச்சரணிய பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆறாரு. அப்புறமும் நிறைய தடவை சிவன் அவங்க தவத்தை கலைக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு, ஆனாலும் முடியல. அதனால பிரம்மச்சரணியோட தவம் முடிச்சு வரமும் தராரு. என்னன்னா, சிவனையே கல்யாணம் பண்றதுதான். ஸோ ஃபைனலி பார்வதி பிரம்மச்சரியத்தை விட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழையிறது தான் பிரம்மச்சரணியோட ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. போறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரணியோட ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துடலாமா? ஓம் பிரம்மச்சரணியே நமஹ ததானா கர பத்மாபியாம் ஷ்மலக மண்டலு தேவி பிரசிதத்து மாயி பிரம்மச்சாரிண்யன் உத்தமா. ஸோ இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் டாட்டா பபாய் ஃப்ரம் பூஜா ராமகிருஷ்ணன்.